நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம எல்லாருக்குமே திவ்யாவா அறிமுகமான சோனியா அகர்வால் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் இவங்களை எல்லாருமே செல்லமா, திவ்யா அண்ட் அனிதான் கூப்பிடுவாங்க. ஆனால் இவங்களுடைய ரியல் நேம் சோனியா. இவங்களுடைய இந்த பேருக்கு பின்னாடி ஒரு குட்டி கதையே இருக்குங்க. ஆமாங்க, இவங்களுடைய அம்மா தான் நமக்கு பொண்ணு பிறந்தா சோனியா தான் வைக்கணும், அவள் ஒரு ஆக்ட்ரஸாக வளரணும் அப்படிலாம் ஆசைப்பட்டாங்களாம். அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இவங்களும் பிறந்திருக்காங்க. அதனால இவங்க எந்த சீரியலை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்களோ அந்த சீரியலில் வந்த நேமான சோனியான்ற பேரை இவங்களுக்கு வச்சுருக்காங்க. நம்ம பொண்ணு வருங்காலத்தில் ஒரு ஆக்ட்ரஸாக இந்த மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மா ரொம்பவே எய்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க. அம்மாவோடைய ஆசையை நிறைவேற்றின இவங்க March 28, 1982 சண்டிகரில் பிறந்திருக்காங்க. இவங்க அங்கே தான் ஸ்கூல்லாம் படிச்சிருக்காங்க. அப்படி படிக்கும் போது ஸ்கூலில் ஒரு நாள் ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன் நடந்திருக்கு. அந்த ஷோவில் இவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற அவார்டும் வாங்கியிருக்காங்க. அதை பார்த்தா அவங்க அம்மா கண்டிப்பாக நம்ம பொண்ணு நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றுவா அப்படின்ட்டு இவங்களும் கனவு காண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் 10th படிக்கும் போது நிறைய ஃபேஷன் ஷோஸ்லாம் அட்டன் பண்ணாங்களாம். அதில் ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க மிஸ் சண்டிகரில் செகண்ட் பிளேஸ் வின் பண்ணாங்களாம். இவங்க ரன்னர் அப்பா வந்ததுனால கண்டிப்பாக நம்ம மிஸ் சண்டிகர் டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லி அப்போலேருந்தே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாங்களாம். அந்த வகையில் அடுத்த வருஷமே நடந்த மிஸ் சண்டிகர் என்ற ஃபேஷன் ஷோவில் இவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு விஷயத்தில் தோத்துட்டோம்னா கண்டிப்பாக அதில் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடுவோம், அப்படி தான் இவங்க போராடி இருக்காங்க. ஆனால் இதில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள சினிமா கனவும் வந்திருக்கு. அதனால இதையே இவங்களுடைய பேஷனாகவும் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆடும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1998 மிஸ் பஞ்சாப் என்ற டைட்டிலும் வின் பண்ணியிருக்காங்களாம். இப்படி இவங்க மாடலிங்ல போதுதான் இவங்களுக்கு டிவியில நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. ஆமாங்க, இவங்க முதல் முறையா ஜி டிவில தான் அறிமுகமாயிருக்காங்க. ஜி டிவில இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் மூலமா தெலுங்கு சினிமால வாய்ப்பு கிடைச்சது. அந்த வகையில இவங்க அப்பா சண்டு வினித் இவங்க ரெண்டு பேருடைய நடிப்புல 2002 தெலுங்குல வெளியான நீ பிரேமகை அப்படின்ற படத்து மூலமா தெலுங்கு சினிமால அறிமுகமானாங்க. இந்த படத்துல இவங்க சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் இந்த ரோல் மூலமா இவங்களுக்கு கன்னட சினிமால வாய்ப்பு கிடைச்சது. ஆமாங்க, ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், சிங்கர் இப்படி பல முகங்களை கொண்ட கன்னட ஸ்டார் சுதீப் அவர்கள் கூட இணைஞ்சு சந்து அப்படின்ற படத்து மூலமா கன்னட சினிமால அறிமுகமானாங்க. இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த ரெண்டு படங்கள் மூலமா இவங்களுக்கு தமிழ் சினிமாலையும் வாய்ப்பு கிடைச்சது. அந்த வகையில தனுஷ் அவர்கள் கூட பேர் பண்ணி செல்வராகவன் அவர்களுடைய இயக்கத்துல 2003 வெளியான காதல் கொண்டேன்ற படத்து மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. அது மட்டும் இல்லாம இந்த படத்து மூலமா இவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா இறங்கியிருக்காங்க. ஏன்னா அப்போ செல்வராகவன் அவர்களும் தனுஷ் அவர்களும் சினிமாக்கு ரொம்பவே புதுசு. இந்த படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. இந்த படத்துல இவங்களுடைய திவ்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமா இப்ப வரைக்கும் இந்த படம் இவங்களுக்கு ஒரு பேர் சொல்ல படமா தான் இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து எஸ்டிஆர் அவர்கள் கூட கோவில், தளபதி அவர்கள் கூட மதுரை, சவஞ்சி ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை இப்படி பல படங்களை கொடுத்துருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது போல பல மொழிகளில் படங்களை பண்ணிட்டு வராங்க. இப்படி இவங்க ஹீரோயின் கேரக்டர் பல படங்கள் பண்ணியிருந்தாலும் சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டாங்கனே சொல்லலாம். ஏன்னா கோவில் படத்தில் எஸ்டிஆர் அவர்கள் கூட பேர் பண்ண இவங்க வானம் படத்தில் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இல்லாமல் 2008 ஒளிபரப்பான நாணல் அப்படின்ற சீரியல் மூலமா டெலிவிஷனுக்கும் வந்துட்டாங்க. சீரியலை தொடர்ந்து மல்லி அப்படின்ற சீரியல் பண்ணியிருக்காங்க. அச்சம் தவிர அப்படின்ற ஒரு ஷோவும் பண்ணியிருக்காங்க. மூவிஸ் ஒரு பக்கம், டெலிவிஷன் ஒரு பக்கம் பார்த்தா வெப் சீரீஸ்லயும் களத்தில் இறங்கிட்டாங்க. ஆமாங்க, ஜிவிஎம் அவர்களுடைய இயக்கத்துல ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு வெப் சீரீஸா குயின் அப்படின்ற ஒரு டைட்டிலோட எடுத்தாங்க. வெப் சீரீஸ்ல ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க சோனியா. எப்பவுமே இவங்க ஒரு ஹீரோயின் கேரக்டர் மட்டும் பண்ணணும்னு நினைச்சதே இல்லையா. ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸா இருக்கிறவங்க எல்லா கேரக்டரும் பண்ணணும், மக்களுடைய ஆதரவு எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். சமீபத்துல இவங்களே இதை சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கெரியர் இப்படி சக்சஸ்ஃபுல்லா போனாலும் இவங்களுடைய பர்சனல்ல பல சிக்கலை கடந்திருக்காங்க. ஆமாங்க, காதல் கொண்டேன் படத்து மூலமா தான் இவங்க சென்னைக்கே ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேற யாருமே இல்ல, தனுஷ் அவர்களுடைய அண்ணா செல்வராகவன் அவர்கள். இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்போ இவங்களும் செல்வராகவன் அவர்களும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. போக நாள் போக அது காதலா மாற 2006 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக 2010 இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. இந்த ஒரு இன்சிடென்டால இவங்க பல சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் ஆளானாங்க. இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் செல்வராகவன் அவர்கள் அஞ்சலி அப்படின்றவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவங்க இதை பத்தி எதுவுமே கேர் பண்ணாம இவங்களும் அவங்களுடைய லைஃப் ரொம்ப ஹாப்பியா தான் நான் லீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வரைக்கும் இவங்களுக்கு அவங்களுடைய அம்மா சீமா அவர்கள் தான் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்களாம். இந்த நிலையில செகண்ட் மேரேஜ் இவங்களுக்கு நடக்க போதுன்ட்டு சோசியல் மீடியால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. இந்த எல்லா ரூமர்ஸ்க்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில இது ஜஸ்ட் சினிமா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோனியா. இவங்க அடுத்தடுத்து பல ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்காங்களாம். அது எல்லா ப்ராஜெக்ட்டும் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். சோ இவங்க நடிச்சதுல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்குமோ அந்த படத்தோட நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சோ அடுத்த பயோகிராஃபில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க.